கார்பண்ய தோஷத்தினால உபகத சுபாவனாக இருக்கிறவர். அவர் கீதா சாஸ்திரம் அவரை குறித்தறிவு செய்யப்பட்டது. திருப்பாவை யாரை குறித்து அறிவு செய்யப்படுகிறது கேட்டாங்க. திருப்பாவை யாரை கூட்டறிவு செய்கிறார் கேட்டால் சீர் நூல்கும் ஆய்ப்பாடு செல்வச்சீர்கள் என்றார். ஆரம்பத்தே உங்களுக்கு வித்தியாசத்துக்கு கீதைக்கும் திருப்பாவைக்கும் எப்படி ஒற்று சொல்ல முடியும்? இதுக்கு அதிகாரி அத்தியந்த கிருபணனாக அத்தியந்த கிருபணனான ஒரு அதிகாரி சொல்லப்படுகிற சாஸ்திரம் கீதை. சீர்மொழிக்கும் வாய்ப்பாடு செல்வச்சிறுமியில் செல்வச்சிறுமியர்கள் செல்வர்களான சிறுமியர்களுக்கு சொல்லப்படுகிறதான ஒரு சாஸ்திரம் திருப்பாவை. இப்படி திருப்பாவைக்கும் கீதைக்கும் திருப்பாவைக்கும் இப்படிப்பட்ட இல்லை அதிகாரி யாரோ உத்தேசித்து சொல்லப்பட்டு உத்தேசதா இருக்கக்கூடிய அதிகாரிகளுடையதான பேதம் பாசத்து பேதம் இல்லை. ரெண்டு அதிகாரிகளும் ஒரே அதிகாரி தான். அதே அந்த அதிகாரியே பகவான் பாதராயணர் வேதவியாசர் நெகட்டிவ் சென்ஸில் சொல்றார். அதே அதிகாரிகளை பாசிட்டிவ் அவுட்லுக்கு செல்வச்சிறுமியிருக்க செல்வமாவது எது அப்படின்னு கேட்டால் பார்ப்பன்யம்தான் செல்வம். பக்தியாதோ சத்திய பாபா பிரமிதி ரகிததா சாஸ்திரத பரியுதாசா காலக்ஷேபாட்சமத்துவம் இது நியதி வசாது ஆபத்தத்மிகி சதுர்மிகி. இது பிரபத்தி யோகியாதிகாரத்தை ஸ்ரீவத்சாரத்தை சாதிக்கிறார். எது அத்தியந்த பாக்கிய வசத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல பாக்கியம் உள்ளவனுக்கு நல்ல சுப்புத்தம் உள்ளவனுக்கு ஏற்படக்கூடியவைகள் நாலு. அட்லீஸ்ட் நாலு இல்லாட்டால் நாலு மூணு, நாலில் மூணுனா நாலில் ரெண்டு, இந்த நாலில் ஒன்றாவது யாருக்கு ஏற்படும் இடம் நியதி வசார். நியதிக்கு சப்தத்துக்கு எல்லா ஆச்சாரியர்களும் பாஷப்படுறது நியதினா பாக்கியம். பாக்கியம் தவறாது பல கொடுக்கக்கூடியதான இல்லையா சுகுத வசாத்து இந்த நாளும் அதில் நாலில் ஒன்றாவது அமைந்திருக்கும். அமைந்திருந்தால் அவன் கிருபணன், அவன் பக்தி யோகத்துக்கு தகுதி இல்லாதவன். நெடுங்காலம் குறிக்கோள் ஞானங்கள் அதை இணைத்துக்கூடி இணைகூடி செய்தவன்னு சொல்லி நீண்ட நெடுங்காலத்துக்கு இல்லையா யோகத்தை அபிசித்து அதுக்கப்புறம் யோகம் யோகமானது கை கை கொடுத்த பின்பு கூட பிராரம்ப கர்ம அவசானத்துக்கு காத்திருந்து பல்ல பெறக்கூடிய இல்லையா அப்படிப்பட்ட துக்கி துர்பாக்கியம் இல்லாமல் கோயில காலத்தை வெறும் சுலபமாக சக்கிருத்தாக ஏக்கட்சணமாக வியாப்தமான ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து கோயில காலத்தை பல்ல பெறக்கூடியதான பாக்கியம் அந்த பாக்கியம் உள்ளவருக்கு தான் இந்த மாதிரி இந்த கார்பண்யங்கிறதானது பிரபத்திக்கு இல்லையா அதிகாரி கூட்டியிலையும் போகும் அங்கத்து அங்கத்து அங்கங்கள்லேயும் போகும். இல்லையா கார்பண்யங்கிறது பிரபத்திக்கு ஒரு நியதமான அங்கம். இது பிரபத்தி அனுஷ்டான காலத்தில் பிரபத்தி அனுஷ்டானத்துக்கு பூர்வ காலத்தில் இல்லையா கார்பண்யம் அப்படிங்கிறதானது பிரபத்திக்கான அதிகார போட்டியில் சேரும். அதிகாரம்ங்கிறதாவது அனுஷ்டானத்துக்கு முந்தைய செயல் இருக்கக்கூடியது அதிகாரம், அனுஷ்டான திசையில் இருக்கக்கூடியது அங்கம். இப்படி ரெண்டு தன்மையும் பிரபத்திக்கு எது அதிகாரம் சொன்னால் கார்பண்யம்னா அதிகாரம், பிரபத்திக்கு எது அங்கம்னு சொன்னாக்க அனுகூலிச சங்கல்பா பிராதிகூலிச வஜ்ஜனம் இல்லை ரட்சிஷியதீதி விஸ்வாசா கோத்து கோவணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய சங்கீதா சரணாகிதீங்க கார்பண்யமானது அங்க போட்டியிலையும் சேரும். அதனால் அந்த கார்பண்யம்தான் செய்வோம். ஏதோ கொஞ்சம் ஞானம் இருக்கிறது கொஞ்சம் சக்தி இருக்கிறது இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் வாஸ்தவத்தை அவ்வளவு சுப்பத்தம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷப்படுத்த விஷயம். அதனால் செல்வச்சிறுமியிருக்கார். இந்த செல்வச்சிறுமியிருக்கால்னு எப்படி இந்த அர்த்தத்துக்கு போன முடியும்னா அவர் எங்கே இருக்கிற செல்வச்சிறுமின்னா சீரகம் ஐப்பாடியில் இருக்கிற செல்வச்சிறுமி இல்லையா கரகப்பின் சென்று காரணம் செய்து அறிவுண்டும் இல்லாத ஆய்வாக திருவாயூர் பிடிப்பு பாடிய செல்வம் எதுன்னு கேட்டாக்க அந்த கார்பண்யம் தான் அவருடைய செல்வம். அதுதான் பிறகு பெருந்தர புண்ணியம் நம்முடைய அவர்கள் சொல்ற சுப்ரதம் அந்த கார்பண்யம் தான். அதனால அங்கே இல்லை ஆட்சியார்
சீர்மொழிக்கும் வாய்ப்பாடி செல்வ செல்வச்சிரிவீர்கள் சம்போதனம் பண்ணதும் இந்த கார்பண்யத்தை உடையவர் சொன்னார். இந்த கார்பண்யத்தையே பாசிட்டிவா சொல்றார், இதுதான் செல்வம் அப்படின்னு சொல்றார். கீதையில வியாசர் இந்த அதிமுகமாக அந்த கார்பண்யத்தையே அதை நெகட்டிவ் சென்ஸில் சொல்றார். அதாவது ஞானம் இல்லாதவனாக சக்தியற்றவனாக தர்மா தர்மங்களை நிர்ணயிக்க இயலாதவனாக அத்தியந்த கிருபணமான திசையில் உள்ளவனை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஆளவந்தாஸ் அந்த தர்மா தர்ம தியாக்குலம் அஸ்தான ஸ்நேக காரூண்யம் தர்மா தர்ம தியாக்குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய கீதா சாஸ்திரம் சொல்லப்பட்டது. ஆக கீதைங்கிற சாஸ்திரமும் திருப்பாவைங்கிற சாஸ்திரமும் அதிகாரி சாதிருஷ்யம் அதிகாரி வைத்திருஷ்யம் அந்த சொல்லப்படுகிற சாஸ்திர அதிகாரி கொடுத்தது சாஸ்திரத்தினுடையதான புத்தி சாஸ்திரத்துடைய ஆரம்பம் இது அப்படின்னு கேட்டாக்க கீதா சாஸ்திரத்துடைய ஆரம்பம் முதல்ல நற்பயிலாகம் ஜாதுநாசம் உப உபதேசத்துடைய ஆரம்பம் நற்பயிலாகம் ஜாதுநாசம் நற்பம் நேமே ஜனாதிபாக நகைமன பவிஷ்யாமா சர்வே வயோதரம் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுகிறதான ஜீவ பர ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளதான பேதம் ஜீவேஸ்வர ஐக்கியம் கிடையாது. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்குள்ள பேதம் சொல்லப்படும். ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்குள்ள பேதம் மட்டுமில்லை ஜீவர்களுக்குள்ள அந்யோன்ய பேதம் ஜீவபகுத்துவம் ஜீவபகுத்துவம் தான் ஜீவர்களுக்குள்ள அந்யோன்ய பேதம். ஜீவர்களுக்கு வேற சொருப்பத்தமான பேதம் கிடையாது, சங்கியாபுத்தமான பேதம் தான். எல்லா எத்தனை ஜீவர்களுக்குள்ளாலும் அந்த பகவா ஜீவர்களுக்குள்ள பகுத்துவமானது சங்கியாபுத்தமான பகுத்துவம் தானே இருக்கு. ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் வேற எந்த பேரும் சொரூப பேதம் கிடையாது. எல்லா ஜீவர்களுமே ஞானீக ஆக்காரர்களாக பகவத் சேகமூர்த்தர்களாக அனுபரிமானம் உள்ளவர்களாக இருக்கிறதா எல்லா ஜீவர்களும். இது வேதாசங்கரத்தை ஆரம்பிக்கிறதுலேயே இல்லையா ஜீவ பேத ஜீவன் ஜீவத்துக்குள்ள பேதமான சங்கியாத்த பேதத்தை தவிர சொல்லுகின்ற பேதம் இல்லை. அதனால ஜீவேஸ்வர பேதம் ஜீவேஸ்வர பேதம் தான் எப்படின்னு கேட்டாங்க. இல்லையா ஜீவேஸ்வர பேதத்தை சுற்றி சொல்றது ஏ நித்தியோ நித்தியான சேத்தன சேத்தனான ஏகோ பகுனா யோ விததாதி காம இதான் அநேகர்களான நித்தியர்களான சேத்தனர்களான அநேகர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஜீவாத்மா. நித்தியனான சேத்தனான ஒருவன் இருக்கிறான் அவன் தான் ஈஸ்வரன். இந்த அநேக ஜீவர்களுக்கு இந்த ஜீவன் இந்த இந்த சேத்தனம் இந்த அநேக ஜீவசப்தம் வேண்டாம் இந்த அநேக சேத்தனர்களுக்கு அந்த ஒரு சேத்தனம் இல்லையா நித்தியர்களான எல்லா சேத்தனர்கள் நித்தியர்கள் நித்தியர்களான சேத்தனர்களுக்கு நித்தியரான ஒரு சேத்தனம் காமானி விததர் காமான் அப்படின்னாக்க காமியந்தகி காமாக அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற காலத்தில் கர்மபலானுகுணமான போக்கியமான பதார்த்தங்களையும் இந்த தேக சமந்த மோட்சத்தில் போனால் அங்கே நித்தியமான நிரவதிகமான போக்கியமான பதார்த்தங்களையும் கொடுத்து ஆனந்திக்கிறார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் காமான் விததாதி இதுதான் ஜீவகர வேதம். பகுனாம் ஏகா விததாதி ஸ்பஷ்டமாக கொடுக்கிறவன் தான் பெருகிறவர்கள் வேதம் கொடுக்கிறவன் ஒருவன் பெருகிறவர்கள் பகவஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜீவர்களுக்குள்ள உள்ளதானே சங்கியாக்கிருத்தமான அநேக ஜீவ ரூபமான ஜீவ சங்கியா பேதம். இது ரெண்டும் கொண்டு தான் கீதா ஆரம்பிக்கிறது. இது கீத சோகலி உபநிடத்து பாக்கியம். ஆனால் இதனால இந்த உபநிடத்தை கீதையும் உபநிடத்தினுடைய விவரணம் தான் திருப்பாவையும் அதே உபநிடத்தினுடைய விவரணம் தான். கீதைக்கு திருப்பாவைக்கு மூலம் ஒன்று தான். அந்த மூலத்தை கொண்டு தான் இங்கே நிர்வாகம் பண்ணுறார். எது அப்படின்னா எத்வேவா நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமா சர்வே வயம் அதப்பரம்
ஜீவர்கள் ஜீவர்கள் பரமாத்மா ரெண்டு பேருக்கும் நித்தியத்துவத்தை சாதிச்சு அந்த நித்தியர்களாக இவர்களுக்குள்ள பேதம் என்னன்னு கேட்டால் அவன் போகங்களை உண்டாக்கி கொடுக்கிறவன் இவர்கள் போகங்களை போய் அனுபவிக்கிறவன் அவன் ஒருவன் இவர்கள் பலன் இதுதான் விஷயம். இதை நாராயணனே நமக்கே பறை தருவான் இல்லையா, நாராயணன் ஈஸ்வரன் இல்லையா, பறை தருகிறவன் காமான் விததார் இல்லையா, யாருக்கு தருவான் காமான் விதது ஏகோ பகூனாம் பகூனாம் சேதனானால் நித்யானாம் பகூனாம் சேதனானால் நமக்கே தருவான் பறை தருவான் அப்படிங்கிறது தான் காமான் விததார். போக மோட்ச ரூபமான புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் இல்லையா கொடுக்கிறவன் இல்லையா, கொடுக்கிறவனுக்கும் பெறுகிறவனுக்கும் உள்ளதான சொரூப பேதம் ஸ்பட்டம். நாராயணனே நமக்கே, நாராயண சப்தத்து மேல இருக்கிறதான பிரதமாய் பக்தியும் இல்லையா, இந்த நமக்குங்கிறது மேல இருக்கிற உள்ளதான சதுர்த்தி பக்தியும் ஸ்பட்டமாக வைதிக ரண்யமாக ரெண்டு பேருக்கும் பேதத்தை இல்லையா நாராயணனே எனக்கே இல்லை நமக்கே அப்படிங்கிறதுனால இல்லையா ஜீவர்களுக்குள்ளீதான அநேக ஜீவவாத ரூபமான ஜீவகதமான சங்கியா பேதம் சொல்லப்படும். பழைய தருவான் அப்படிங்கிறதுனால உள்ளதான இல்லையா ரெண்டு பேருக்கு உள்ளதான பேத விசேஷம் அவன் பழைய தருபவன் இவன் பழைய இவர்கள் பழைய பெறுபவர்கள் அப்படிங்கிறதான இது இந்த இந்த நச்சைவாகம் ஜாத மாசங்கிறதும் இந்த நாராயணன் நமக்கே பறை தருவான்றது ஒரே ஸ்துதியினுடையதான விவரம். இது கீதையுடைய ஆரம்பமும் இல்லை ஜீவேஸ்வரனுடைய நித்தியத்துவமும் ஜீவேஸ்வரனுடைய சுரூப பேதமும் ஜீவர்களுடையதான இல்லையா சங்கியாகிதமான அந்யோன்ய பேதமும் இல்லையா ஸ்பஷ்டமாக அங்கே கீதையில் உள்ளபடியே இங்கேயும் கீதையின் உபதேச ஆரம்பத்தில் உள்ளது திருப்பதியின் திருப்பாவின் உபதேச ஆரம்பத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறதால ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. அடுத்தபடியா இந்த ஜீவர்களுடைய நித்தியத்துவத்தை இல்லையா அதாவது அந்த வந்தையுமே தேகா இல்லையா நித்தியசியாவு மனுஷினா அப்படின்னு கீதாவில் மேலே ரெண்டாவது அத்தியாயத்தை மேலே தொடரும் பொழுது இல்லையா பரம புருஷார்த்தத்துடைய பிரயத்னம் பரம புருஷார்த்தம் பிராப்தி பற்றி பிரவிற்த்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டாக்க மாறி மாறி வரக்கூடிய இந்த பிராப்தமான தேகத்துக்குள்ளேயே அநித்தியத்துவம் இந்த ஆத்மாவுக்கு நித்தியத்துவம் அநித்தியமாக இருக்கிற தேகங்களை விட்டு ஆத்மாவுக்கு ஹிதம் பார்க்க வேண்டியது. இந்த இந்த வகையில் இதுதான் சாஸ்திரத்துடைய பிரயோஜனம். சாஸ்திரத்தால் அறியப்படுகிறதானே இல்லையா புருஷார்த்த இல்லையா புருஷார்த்த தகுப்பாய பிரவருத்திகளுக்கெல்லாம் காரணம் இமே தேகாக அந்தவந்தான் இந்த சரீரங்கள் எல்லாம் கடைசியில் விநாசத்தை உடையவை நாசத்தை உடைய இந்த விநாசத்தை உடையதான அனித்தியமான இந்த சரீரங்கள் எல்லாம் நித்தியமான ஜீவர்களாலே தங்கள் கர்மாக்களாலும் இப்போ கர்மாக்களாலும் பரிபூர்த்திக்கிட்டவாங்க நித்தியசிய மனுஷினா மனுஷினா மனுஷி அப்படின்னா மனிஷா அப்படின்னா ஞானம் மனுஷி மத்வத்தி உற்பத்தியை போட்டாக்க மனுஷினா ஞானத்துக்கு ஆசிரியபூதா ஞானத்தை விட வந்து அதில் பகுவச்சனம் மனுஷினா இல்லை மனுஷினா பகுவச்சன அதில் சக்தி இல்லையா மனுஷின்னு சப்தம் ஜாத்திய வச்சனமாக வச்சுருந்தா பகுவச்சன அவசியம் இல்லை மனுஷினாங்கிற சக்தி மனுஷினா இமே தேகாக அந்தவந்தா தேவா தேகாக நித்தியசிய மனுஷினா இது ஆகு ஆகு அப்படின்னாங்க இல்லையா ஸ்ருதிகள் சொல்கின்றன இல்லையா ஸ்ருதிகளை அழிந்தவர்கள் பிரம்மவிதோ வதந்தி இல்லையா ஆகு கிமித்யாகு இமே அந்தவந்தா தேவா தேகாக நித்திய மல்வி நித்தியசிய மல்வீஷனாக இத்தியாகும். அதனால்தான் இந்த அனித்தியமான தேகங்களை துக்காஸ்பதமான தேகங்களை போக்கிக்கொண்டு இல்லையா நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு க்ஷேமத்தை பார்க்கறதுக்கு இதுக்கு தான்
இது பரம புருஷார்த்த பிரவிற்த்தி. அந்த பரம புருஷார்த்த பிரவிற்த்தர்களான ஜீவர்களுக்கு உபதேசம். முதல்ல சாமானியமாக ஜீவர்களுக்கு ஆசைக்குள்ளவர்களாக மாறும்போது சொல்லி மொத்த ஜீவர்களையும் கூப்பிட்டு, இப்போ அந்த ஜீவர்களில் யார் யார் எல்லாருக்கும் முதல்ல பத்து கிளம்புறோம், என் காலத்துக்கு யார் வராலோ அவங்களுக்கு தான் கால் கிளம்புறோம், இல்லை வராதவங்களுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இப்போ வந்தவர்கள் யாரும் வையத்து வாழ்வர்கள் வந்தார்கள். இல்லையா வையம்னா என்ன, இல்லையா வாழ்வதுன்னா என்ன அப்படின்னுட்டா, இல்லையா வையமானது அனித்தியமான தேகத்தம், இல்லையா வையம் வையகம் வையகம் சொல்ல தமிழ் புருஷோதனம் உண்டு, இல்லையா வையகம் வையமாயிடு கட்டாரத்துக்கு நோக்கம் உண்டு, இல்லையா புருஷோதராது சாது வையம் அப்படின்னா வையகம், வையகம்னா வைக்கப்பட்ட கிடந்தம். இல்லையா இந்த ஜீவர்களுக்கு கர்மானுகுணமாக ஈஸ்வரன் அடைப்பதாக சரீரம் இல்லையா, அதுதான் ஈஸ்வரன் இந்த சரீரத்தை நம்மை கர்மானுகுணமாக வைத்திருக்கோம். இது எது வருதுன்னு கேட்டாங்க, இல்லையா இந்த பிராரம்ப கண்டம் தீர்ந்த போது இந்த சரீரம், அதுக்கப்புறம் வேறொரு சரீரம், அதுக்கப்புறம் வேறொரு சரீரம்னு, இப்போ கர்மானுகுணமாக நம்ம வைத்திருக்கிறதான் இந்த சரீரம் தான் வைக்கும். இல்லையா இது கர்மானுகுணமாக வைத்திருக்கிறதுங்கிற காரணத்தாலேயே அந்தந்த பிராரப்த கர்மத்தினுடைய கண்டம் முடிந்த உடனே சரீரமானது புறப்புறா விநாசத்தடைந்து புது புது சரீரம் தோன்ற காரணத்தால் பையம் அப்படிங்கிறதானது, இல்லையா அது அனித்தியமான இல்லையா கர்மாவினால் ஏற்பட்டதான சரீரத்தை சொல்கிறது. அந்த வையத்து அப்படிங்கிறதான அது சத்தவிபத்தியுடையதான ரூபம். இல்லையா வையம் வையம்னாக சரீரம்னா வையத்து அப்படின்னாக்க இல்லையா சத்தம். இந்த தேக அனித்தியமான இந்த தேகத்தில் வாழ்வது அப்படின்னாக்க இல்லையா வாழ்வாவது இல்லையா நித்தியத்தை குறிக்கிறது. தாழ்ச்சி மற்றங்கிறது நின் தாழ்நிலை கீழ் வாழ்ச்சி இல்லையா வாழ்பவர்கள் அப்படின்னாக்க இல்லையா அடிக்கடி அடிதெளிந்து ஓட்டாமல் நித்தியமாக வாழ்ச்சிங்கிறதே நித்தியத்துவத்தை குறிக்கிறதாக சொல்கிறோம். இப்படி அந்தபத்துகளான தேகங்களிலே நித்தியர்களாக வசிப்பவர்களுடைய வசிப்பவர்களான ஆத்மாக்களை இதனால் தேசம் இதனால் புருஷார்த்த இல்லை பிராப்தி பற்றி பிரயத்னம் ஜோதிடம். இப்போ புருஷார்த்த பிராப்திக்கு என்ன பிரயத்னம் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்க இல்லை நாமும் நம் பாதைக்கு நம்முடையதான பிராப்திக்கு நம்முடைய புருஷார்த்தத்துக்கு நாம் இல்லை நாமுங்கிற சப்தம் என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க முதல்ல நாம் அப்படிங்கிறதானது இந்த ஜீவம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜீவ ஒதுக்கத்தை குறிக்கிறது. இல்லையா நாமும் நம் பாவைக்கு அப்படின்னா நாமுங்கிறதான அந்த உண்மைக்கு இல்லையா அந்த சம்சயாத்மங்கிற சப்தம் அது ஏற்கனவே நம்முடையதான இல்லையா பிராப்திக்கு உபாயமாக சித்தோபாயமாக இருக்கிற பகவான் அவன் இருக்க நாமும் சாத்தியமாக செய்ய வேண்டிய சிலபத்தை இப்போ இதனால் என்ன சித்தோபாய சாத்தியோபாய சித்தோபாய சோதனாதிகாரத்தை குறிக்கிற முதல்ல சித்தோபாயம் அப்படின்னு சொன்னது இல்லையா உபாயத்தை சித்தோபாய பிராதான்யம் சாத்தியோபாயமானது சித்தோபாயத்தில் வசீகரணம் மாத்திரமாக இருக்கிறதுனால சாத்தி இதனால தான் சில பேர் சாத்தியோபாயம் ஒன்று கிடையவே கிடையாது சித்தோபாயம் தான் இல்லையா புருஷார்த்தத்துக்கான சாதனம்னு சிலர் சொன்னதுக்கும் காரணம் சுவாமி சுவாமி போது ஒரு அழகான சுவாமியோட மெத்தடாலஜி யாரையும் அவள் சொல்றது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அந்த பழக்கமே கிடையாது அவர்கள் சொல்றது சில அதிவாதங்களுக்கு இதுக்கு இப்படி அர்த்தம் கொள்ளணும்னு சொல்லுவார் எவ்வளிய இவ்வளவு பெரிய கிரந்தத்தில் எந்த இடத்துலையும் ஒரு அசலாக சொன்னது ஒன்று தப்புன்னு பாருங்க எனக்கு பாருங்க அதனால சிலர் சாத்தியோபாயம் சாத்தியோபாயம் ஒன்று இல்லை சாத்தியோபாயத்துக்கு உபாயத்தும் இல்லை சித்தோபாய மாத்திரத்துக்கும் உபாயத்தும்னு சிலர் சொன்னதும் அவர் சொன்னதுக்கு தாத்பரியம் இல்லையா சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டுக்குள்ள சித்தோபாயம் தான் பிரதானம் சாத்தியோபாயமானது சித்தோபாயத்துடைய வசீகரண மாத்திரமே இருக்க அது சாட்சாத உபாயம் இல்லை அப்படின்னு சுவாமிக்கு திருவிழா தான் எல்லாருக்கும் திருவிழா தான் அதை அவர் கொஞ்சம் தெளிவில்லாமல் சொன்னாங்க தவிர
அதை தெளிவுபடுத்தி பார்த்தோம்னா சரிதான். அதனால இது தாத்பரியம் என்னன்னா, அதனால தான் சுவாமி சாதிக்கிறார் சித்தோபாய சோதனாதிகாரம் அப்புறம் சாத்தியோபாயம். இந்த கிரமமே சித்தோபாய பிராமணியத்தையும் சாத்தியோ, அதாவது இந்த உம்மு எது வந்ததோ அந்த சகயோகி அப்பதானேன்னு சொல்லக்கூடிய அந்த உம்மு அவர் நாமும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ஏ நாத வந்த நாத வந்தோ ஹியோகே தேன ஆத்மகாரியம் சமாபலத்தே சமாபலத்தே அப்படின்னு சொல்லி லோகத்தை யார் நாத்தமானங்களோ அவர்கள் தங்கள் காட்டு தாக்கி பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு காய் செய்யறதுக்கு நாதம் ஏ நாதம் வந்தோ ஹிலோகே, எவர் லோகத்தை நாதமானங்களாக தங்களுக்கு ஒரு நாதனுடையவர்களாக இருக்காரோ அவர்கள் நான் ஆத்மகாரிய சமாரம் வந்தேன், அவர்கள் தங்கள் காட்டு தாங்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன் ஒத்துமே இல்லை அப்படின்னா நான் அதே தந்தானா போய் காலத்தை எடுத்துமே எனக்கு நல்ல பண்ண பார்த்து சொல்லுங்களோ அப்படின்னு சேர்த்தேன். ஏன் அப்படின்னா அவருக்கு அம்மா அப்பா தான் மாமா தாத்தா அவளும் அவாஜாக பார்த்து நல்ல பண்ண பார்த்துருவாங்களே. இல்லை லோகத்தை நாசமான இருக்கிறவர் யாரும் தன் காரியத்தை தாங்கி பிரவர்த்திக்க மாட்டார்கள். அதனால் நம் காரியத்தை பிரவர்த்திக்க கொடுத்தா இருந்தால் நாமும் அது ரொம்பமாக இருக்கும். கொண்டு வாங்க கூட்டாலும் நீ போகணும் இல்லையா, போட்டோ கூட்டு நல்லா கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் கூட்டாலும் என்ன பண்ணுவோம். அதனால் நாமும் அவர் நம் காரியத்தை பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு நமக்கு சேஷியான ஒரு சந்தேகம் இருந்துட்டான். நம்முடைய ரட்சணத்துக்கு சத்தம் பிராப்தமாக ஒரு சுவாமி இருக்கான் இருந்தாலும் இதில் நாமும் நம் பாவைக்கு செய்யும் செய்ய இதுதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இல்லையா பரம புருஷார்த்தத்தை பிரவிற்த்தி உள்ளவன் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, இல்லையா தனக்கு வர்ணத்துக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு விதிக்கப்பட்டதான வகுக்கப்பட்டதான கிரியைகளை இல்லையா செய்தல், அதுதான் கீதையை ஆரம்பிக்கும். கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தை இந்த ஞான யோகத்தை இந்த கர்மயோகத்தை ஞான யோகத்தை சேர்த்து சொல்லி அதுக்கப்புறம் மேலே மூணு நாலு அஞ்சாவது அத்தியாயங்களில் ஞான யோகத்துக்கு மேலே கர்மயோகத்தையே கர்த்தவியமான கர்மாவை என்ன பண்ணணும் இல்லையா சாட்சிக தியாகத்தோட அனுஷ்டிக்கிறதுக்கு அதுதான் நம்முடையதான உபாய பிரவர்த்தியில் பிரதமம். அதுதான் இப்போ நம்மளும் அதெல்லாம் பள்ளியை பிரபத்தி பண்ணுறோமேன்னா ஜென்மாந்திரத்தை பண்ணியிருக்கோம் இல்லையா. பிரபத்திங்கிறது ஒன்று சும்மா கிழிக்கிறது இல்லை, சும்மா அப்படியே ஊற்றுறாது இல்லையா. எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணப்பட்டதானே நம்மால் அனுஷ்டிக்கப்பட்ட தர்மங்கள் தர்மங்கள் எல்லாம் அதனால் நம்முடையதான உபாய விரோதிகள் எல்லாம் கழிந்து இந்த ஜென்மாவில் நேரடியாக உபாயத்தை பிரவர்த்தி ஏற்படுறதுக்கு தான் தாற்பயம் இல்லையே. ஒன்றுமே இல்லாத அப்படியே பிரபத்தி பண்ணுறான் தாற்பயம் இல்லை. ஏற்கனவே உபாய விரோதிகள் கழிந்ததுனால தான் இப்போ உபாயமானது கை கொடுத்துருது. அதனால் ஒரு புருஷார்த்த பிரவிற்த்தியில் முதல்ல ஏற்படுறது என்னன்னு கேட்டாக்க, இல்லையா சங்கம் பரிச்சேத்த இல்லையா சங்கத்தை விட்டு நித்திய கர்ம நித்தியாசங்க கர்மேகா, இதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தை முதல்ல சாதிக்கிறார் சிவதாளம் தான். நித்தியனாக இருக்கக்கூடிய ஜீவன் இல்லையா தன்னுடையதான தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் நித்தியம். கர்மாக்கள் நித்தியம்னாக்க இந்த கர்மாக்கள் நியத்தமான கர்மாக்கள் இந்த இந்த வர்ணத்தை இந்த வர்ணம் பிராப்திய இந்த இல்லையா ஆசிரமம் பிராப்திய செய்ய வேண்டியதான கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களை பகவத் ஆராதன ரூபமாக பலாபி சந்தி இல்லாமல் அனுஷ்டிப்பதற்கு அதுதான் புருஷார்த்தத்துடைய பிரவிற்த்தி. இதான் ரெண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பித்து அஞ்சாவது அத்தியாயம் வந்து பிறகு இதைத்தான் இங்கே ரெண்டாவது மாதத்து இந்த இடத்துல ஆரம்பித்து மேலே சொல்லப்படும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் இதுதான் பிராப்தியில் உபாயத்தினுடைய பிரதம பருவாக இருக்கக்கூடியதான ஆத்ம சாட்சா்காரத்தை பொறுத்து முதல்ல ஒரு ஒரு கிழிச்சியறைக்குள்ள இருக்கிற ரத்தத்தை காண அதை பெற வேண்டியவன் முதல்ல அந்த கிழிச்சியறையை நன்றாக அறிய வேண்டுமா போல இந்த ஆத்மாவை இல்லையா தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிற இதுக்குள்ள இருக்க பரமா அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மாவை காண்பதற்கு முதல்ல இந்த ஆத்மாவை காண வேண்டும் அப்படின்னு இல்லையா. இது சுவாமியும் பரிகரி மகாகாரியாக சாதிச்சிருக்காங்க. அதனால முதல்ல காண வேண்டியது என்னன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா ஜீவாத்மா அதுக்கு பிரபுத்தி. இந்த கீதையில் திரும்ப திரும்ப தன் உரியதான வர்ணாசிரமத்துக்கு உரியதான சதர்மம் சதர்மம் எதை சொல்வது
ஸ்வகர்மனா தம் அபியட்ச சித்திம் விருத்தி மாணவா அப்படின்னு ஸ்வகர்மா அப்படின்னு எதை சொல்றது அப்படின்னு கேட்டாங்க. தன்னுடைய வர்ணத்துக்கு தன்னுடைய ஆசிரமத்துக்கு விதிக்கப்பட்டதாக கர்மம். இங்க நாமும் உன் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், கிரிசைகள் தமிழ கிரியைகள் அப்படின்னு சொல்றதும், அங்கே நித்திய அசங்க கர்ம கர்ம ஈகா அப்படின்னு சொல்றதும், இந்த ரெண்டு இந்த சொல்ற கர்மமும் இந்த சொல்ற கிரிசையும் இது ரெண்டுமே ஏற்கனவே சொல்லிருக்கேன். இந்த கீதைக்கும் இந்த திருப்பாவைக்கும் இது ஒரே மூலம், ரெண்டும் ஒரே சுத்தியை தான் விவரணம் பண்ணுறது. அந்த சுத்தி என்னன்னு கேட்டால், தமையனம் வேதான வச்சனேனம் பிராமணார் விதி செஞ்சு யஜ்யன தானேன தபசா அநாசகே. ஞானம் உண்டானது உபாய விரோதிகளான, ஞானோற்பத்தி விரோதிகளான பாபங்கள் எல்லாம் போய் ஞானத்தினுடைய உற்பத்திக்கு எது அவசியமானது அப்படின்னு சொன்னால், அதுதான் அங்கே சொல்றதான இல்லையா நித்தியாசங்க கர்மம். இல்லையா அசங்கம்னா பலத்தில் அபிசந்தி இல்லாமல் அனுஷ்டிக்கப்படுகிறதான நித்திய நைத்திய நைமித்திய ரூபமான வர்ணாசிரமம் தர்மங்கள் கர்மங்கள் இருக்க அவைகள் தான் அங்கே சொன்னது. அதுதான் இங்கே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி செய்கின்றது. அதான் இன்னும் இங்கே ஸ்பஷ்டமாகவே அந்த சுத்தியை அந்த ஆண்டாள் ரொம்ப அழகாக அப்படியே அந்த சுத்தி அப்படியே தமிழ்படுத்திருக்காங்க. யஜ்யேன தானேன தபசா இல்லையா அநாசகே. யஜ்யம் ஆகுது என்ன அப்படின்னு கேட்டால், யஜ்யம் ஆகுது பகவத் ஆராதனம். இல்லையா யாகம் நித்தி சொல்றது என்ன, யாகம்ங்கிறது பகவத் ஆராதனம். யஜ தேவ பூஜாயம் அப்படிங்கிற தாத்து நான் நிஷ்பந்தமான யாக சப்தமானது முதல்ல நித்தியம் பண்ணப்படுகிறதான பகவத் ஆராதனம் தான் யாகம். அதுக்கப்புறம் நித்தியம் இந்த பெருமாள் கட்டளை பண்ணப்பட்ட ஆகாரத்தில் புஜிப்பது தான் அனுயாகம். இதுதான் யாகானு யாகங்கள். இல்லை யஜ்யம்னு சொல்றதுக்கு பாஷிகார் போகிற ரீதியில் யஜ்யம்னா பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொன்னால் கூட, பஞ்சமகா யஜ்யம் பண்ண எண்ணம் தான் யஜ்ய சித்தமாக நன்னம் தான் போஜனார்த்தமான அப்படின்னாலே, ஏன் யஜ்ய சப்தமானது சர்வப்பிரகாரத்தாலையும் பஞ்சமகா யஜ்ய பரியந்தமாக இருக்கக்கூடிய பகவத் ஆராதனம். பகவத் ஆராதனம் எதில் ஆரம்பிக்கிறது, விமானம் பண்ணுறதானே இல்லையா தீர்த்த ஸ்நான ஸ்நானமூலா கிரியாஸ்தர்லேருந்து ஸ்நானத்தை ஆரம்பித்து இல்லையா ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்து கடைசியில் பஞ்சமாக யஜ்யா தியனுஷ்டானம் அந்த அனுஷ்டான பர்யந்தம் உள்ளது தான் இல்லையா பகவத் ஆராதனம். இல்லையா ஆக யஜ்ய சப்தத்தால் பகவத் ஆராதனை சொல்லப்படுறது. இல்லையா தானம் தானங்கிற சப்தத்தால் தகுதியுடைய பேருக்கு இல்லையா கிரமமாக கொடுக்கக்கூடிய தான விசேஷங்களை சொல்வது. இல்லையா தபஸ் என்பதானது இல்லையா நிஷ்டை, அதாவது நிஷ்டைனா இல்லையா எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து எதை செய்யாதிருக்க வேணுமோ, அதாவது கிருத்திய கரணத்திலையும் அகிருத்திய அகரணத்தையும் உள்ள நிஷ்டைய தபஸ்ன்னு சாதிக்கிறது. அதை போஜன விதானங்களை சத்து சத்துவமான ஆகாரத்தை உட்கொண்டு இல்லையா சரீர போஷணத்துக்குரியதானே சரீர லம்பட்டத்துவத்தை இல்லையா உண்டாக்கக்கூடியதான ஆகாரங்களை வர்ஜிப்பது இருக்க இதுதான் இல்லையா அனசனம்னு சொல்லப்படும். இங்கே அப்படியே எங்கேன தானேன தபசா அநாசகேன நாட்காலை நீராடி பரமநடி பாடி அப்படிங்கிறது தான் யஜ்யம். அதுதான் நித்திய ஸ்நானம் உள்ளாக கிரியா சர்வே இல்லையா ஸ்நானம் சந்தியா ஜப்போ ஹோமஹா தேவதாய அச்ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே அப்படின்னு தட்டஸ்மிருதி. முதல்ல ஸ்நானம் சந்தியா ஜபஹா ஜபஹான பிரம்மயம் ஹோமஹா இல்லையா அதிகாரான பிரம்மா அக்னிஹோத்தமோ உபாசமோ அதுதான் ஹோமஹா. தேவதாய அச்ச பூஜனம் இல்லையா ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச இவைகள் நித்தியம் செய்யப்படுகிற கர்மாக்கள். இவைகள் தான் இதெல்லாம் பகவத் ஆராதன ரூபம். இதில் ஒன்று கூட பகவத் ஆராதன ரூபம் அல்லாதது அல்ல. ஏன் இது இல்லை அதை தான் முதல்ல சொல்ல ஸ்நானம் உள்ளாக ஆரம்பித்து நாட்காலே நீராடு. எப்போ நீராடுது அப்படின்னு கேட்டால் நாட்கால் பிராம்ம முகூர்த்தை சோத்தாய் காரம்பர் பிராம்ம முகூர்த்தத்திலிருந்து இல்லை அதை
ரெண்டு ரூபா போட்டுக்கலாம், போட்டு தீர்த்தாமன்னா தான் மேற்கொண்டு எல்லாத்துக்கும் போகணும். இல்லைன்னா பாத்தியே ஸ்நானம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கூட லேட்டாகதோ அவ்வளோ கூட மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா கட்டாது, நாமளே அது ஊற்ற பார்த்துருவோம். அதனால் நாற்காலி நீராடி பிராத்தா ஸ்நாத்துவா இல்லையா பகவத் ஆராதனை பஞ்சந்தம் உள்ளதானே இதுதான் இல்லையா யஜ்யம். யஜ்யம் அடுத்தது தானியன அங்கே கொஞ்சம் ஆர்டர் மாற்றி கடைசியில் வச்சுருக்கு. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு இல்லையா, ஐயம் பிச்சை அப்படின்னு கண்டு. ஐயம்னா என்னன்னு கேட்டால் நல்ல தகுதி உள்ளவர்களுக்கு, நல்ல சோத்திரர்களுக்கு நாமே தேடி சென்று அவர்களுக்கு இல்லை யோகிதான் குணமாக பண்ணக்கூடிய சம்பாவனை இருக்கா தான் ஐயம். ஐயம்னா சந்தேகம் இல்லை, ஐயம் தான் ஆர்கியம் அப்படிங்கிறது தமிழில் ஆர்கிய சப்தத்துக்கு ஆரியர் அப்படிங்கிற சப்தம் தமிழில் ஐயம். அவருக்கு தகுதியாக கொடுப்பது தான் ஐயம். ஐயம்னா சந்தேகம் வேறவருக்கும் உண்டு, அந்த ஐயம் இல்லை. இது ஐயருக்கு தகுதி இருந்து கொடுக்கப்படுவது ஐயம். ஐயர்னா அந்த ஸ்மார்ட் அந்த ஐயர் இல்லை, ஐயர்னாக்கே ஆரிய சப்தத்துக்கு தமிழ் வித்தியினாலையும் உணத்தினாலையும் இல்லையா அனுஷ்டானங்கள்னாலும் சேட்டர்களாக இருக்கக்கூடிய ஆரியர்களான ஐயர்கள் அவருக்கு தகுதி இருந்து கொடுக்கக்கூடியது ஐயம். பிச்சை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க தகுதி எதுவும் பாராமல் கேட்டவர்களுக்கு இல்லையா ஃபார் நீடி பீப்புளுக்காக அவர்களுக்கு கொடுக்குறது பிச்சை. இது ரெண்டும் தானத்தை ரெண்டு வகை இல்லையா. இதை இதை தன்னிடத்தில் தன்னிடத்தில் உள்ள திரவியத்தை கொண்டு செய்வதான் ஒன்றும், தன்னிடத்தில் திரவியம் இல்லாத போதும் இல்லை அதை பிறரை கொண்டு செய்விக்கிறதுக்கு அதை கை காட்டுறதுன்னு தெரியும். இதெல்லாம் முப்புரீஷின்னு ரொம்ப அழகாக ரொம்ப ஹாசியமாக சொல்லுவார். ஐயமும் பிச்சையும் நான் ரெண்டு நாள் முடிச்சு மாமிஷ் போடுவேன். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டு, ஆந்தனையும் செய்து அதற்குமே கைகாட்டு, ஆந்தனையும் தனது சக்தி உள்ளவும் செய்து இதுதான் எங்கேயான தானியம். தபஸாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க யான் அனவத்தி அனவத்தியான கேட்பானி தேவி தானி தெரிஞ்சுக்கிறேன். செய்ய தகுந்த காரியங்களை செய்து செய்யத்தகாத காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுதான் தபஸ். மையிட்டு எழுதும் மலரிட்டு நாமுடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை செல்வோம். கேவல தேகானக்காரர்களை விட்டு ஏன்னா இல்லையா எவ்வளவு தொழுது தபஸ்னாலே என்ன இல்லையா சாஸ்திரியமான போக சங்கோச்சத்தாலே சரீரத்தை சோஷணம் பண்ணுறது இல்லையா. சரீரத்தை சோஷணம் பண்ணுறது அப்படின்னா முதல்ல சரீரத்தை அலங்காரத்தில் பண்ணாமல் இருக்கிறது, ரெண்டு வாக்கினால மனசினால செய்கிறதுனால எந்த விதமான அசலாருக்கு உபரோதம் இல்லாமல் இருக்கிறது, இது தபஸ். எஜ்யான தானியம் தபசா அநாசகம் நெய் உண்ணும் பால் உண்ணோங்கிறதெல்லாம் உண்ணோம் உண்ணோங்கிறதானது போதனின் விஷயம். ஆக யஜ்யான தானேன தபசா அநாசகம் இவ்வளோ ஸ்பட்டமாக சிம்பா எடுத்து கூட இல்லை. இவைகள் நாமும் நம் பாவைக்கு செய்கின்ற செய்ய நம் பாவைக்குங்கிறதான பாவைக்கு தான் உபாயம் இல்லையா, அதாவது புருஷார்த்த பிரவருத்தி பிரயோஜகம் பாவை அதற்கு அப்படின்னாக்க அதை உத்தேசம் அதன் பொருட்டு நாம் பண்ணுபவை என்னென்ன யஜ்யம் தானம் தபஸ் மனசம் நாலும் ஸ்பஷ்டமாக இதுதான் ஏன் சாஸ்திரத்தால் விதிக்கப்படுகிறதான இல்லையா கர்மா. இந்த கர்மாவை இல்லையா இந்த கர்மயோக மேலே ஞான யோகத்தை இது இதுக்கு மேலே கர்மயோகத்தை மேலே ஞான யோகத்தை ஏறிட்டு அதை எழுகிட்டு கொண்டு பண்ணக்கூடிய ஆத்ம சாட்சாத்தாரம் சொல்வது முதல்ல இந்த கர்மா இந்த கர்மாக்களை சாத்விக தியாகத்தோடும்
த்ரிவிதமான தியாகங்களோடு இந்த இப்படிப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிப்பதே ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு நேரடியான ஹேது அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டதான ஞான யோக நிரபேட்சமாகவே இந்த நியதமான பகவத் ஆராதன ரூபமான பராப்பு அபிசந்தி இல்லாததான சாத்விக கிரியையும் சாத்விக தியாகத்தோடு அனுஷ்டிக்கப்பட்டதான இந்த கர்மயோகமே ஆத்ம சாட்சாத்கார பர்யந்தமானது அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டவன் அதை இந்த பாசுரத்தை சார்ந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாழ் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி ஓங்கு வெறிஞ்சென்றல் ஊடு ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பெருமன் பொருமென்று கண்படுப்ப இது வரும். இதனால இந்த கர்மயோகத்தினால நியத்தமான பகவத் ஆராதனமான சாத்விக தியாக பூர்வகமான கர்மானுஷ்டானத்தாலே ஆத்ம சாட்சாத்காரம் வந்து கீதையில் சொன்ன பிரகாரம் இதில் சொல்லணும். ஏன் பேர் பாடி ஏன் பேர் பாடுவதுன்னா என்ன அர்த்தம் இன்னாருக்காக இன்னாரா அப்படிங்கிறது தான் பேர் பாடு. ஏன் பேர் பாடி சீர்பாடிலாம் என்ன அர்த்தம் இல்லையா இத்தனை குறித்து இத்தனால பண்ணக்கூடும். இந்த யார் பேர் பாடி இல்லையா யாருடைய இந்த நேம் ஆஃப் ஹூம் இல்லையா எவ்வளோ இருந்தாலும் இந்த நேம் ஆஃப் அல்லா அப்படின்னு அவன் சொன்னாங்க நம்மளுக்கு இதை பார்த்து தான் சொல்லலாம் இல்லையா பேர் பாடி யார் பேர் பாடி உத்தமன் பேர் பாடி எந்த உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஓங்கிங்கிற சப்தமே இல்லையா ஓங்கி வளர்வதற்கு முன்னால் சின்னதாக இருந்தான் ஓங்கி வளர்ந்த பிறகு பெரியவனானா உலகளந்தான் இல்லையா அப்படின்னா இல்லையா முன்னால் இருந்ததானே வாமன ரூபம் இருந்தே அந்த வாமன ரூபம் பகவானுடைய சௌரபியத்துடைய ஆக்காரம் மேலே வந்த திருவிக்கிரமனுடைய இதுக்கு பகவானுடைய பரத்வ ஆக்காரம் இப்படி பரத்வ சௌரபியாதி அனந்த கல்யாண குணம் சித்தனான அந்த கல்யாண குணம் சித்தத்துவத்தினாலே உத்தமனாக இல்லையா அந்த உத்தமன் பேர் பாடி அந்த பகவானை உத்தேசியமாக கொண்டு அவருடைய ஞானத்தை கொண்டு அவருடைய சக்தியை கொண்டு பகவதோ ஞான பகவதோ பலேன பகவதோ வீக்கேன பகவத கர்ம கணிஷான் பகவதோ வாசுதேவசிய அப்படிங்கிறது தான் உத்தமன் பேர்பாடு. ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற ரெண்டு சப்தமும் அவருடைய வாமன திருவிக்கிரம ரூபமான இல்லை சௌரபிய பரத்துவம் உண்பதற்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தினாலே உத்தமம் இல்லையா பகவான் ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சணம் எதுனா சம ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சணத்துவம் விலட்சணமாக இருக்கிறது ஒரு பெருமை இல்லை இல்லையா உலகே உலாம் அயோக்கியம் கூட ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சணம் இல்லையா அல்ப ஜந்து கூட ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சணம் பகவான் ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலட்சணம்னா சமஸ்தவஸ்து விலட்சண்யம் கேன எந்த எதனால அப்படின்னா அதனுடைய பிரகாரம் என்ன இல்லை அந்த சமஸ்த வஸ்துவையும் சரி கீழ் பிரகாரம் அப்படிங்கிறது தான் பிரதானம். இவன் உத்தமத்வாசி உத்தமன் அப்படிங்கிறது என்ன சொன்னால் இப்படிப்பட்ட இல்லையா கல்யாண குண இல்லையா அதாவது நிர்தோஷத்துவ நிரதிசய கல்யாண குணத்துவேன இந்த பகவானுடைய உத்தம ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணா சமஸ்த கேய பிரத்யேகத்துவ இல்லையா அனவதிகாதிசா சேர்க்கை கல்யாண குணகணத்துவேன சகாயமர விலட்சணாக இருக்கக்கூடிய உத்தமன் இல்லையா இப்படிப்பட்டவன் யாரோ அவனை குறித்து கர்மா பண்ணணும் இல்லை எனக்கு அவன் முடிஞ்சு கொடுக்குறதுனால அவன்தான் உத்தமன் இருக்கு இல்லையா உத்தம புருஷஸ்து அந்நியா அவனை தவிர மற்ற ஏதோ ஜீவ வந்தோம் இல்லையா அவர்களுக்காக உத்தம புருஷஸ்து அந்நியா பரமாத்மே திதாசுதான் யோ லோகத்திரயம் ஆவிஷ்யம் புருஷோத்தம சப்தத்துக்கு சந்தேகங்களாக இருக்குது உத்தம புருஷா ஆகி அந்த சப்த சூழ்நிலை இருக்கணும் அதனால் ஆனால் புருஷோத்தமங்கிற சப்தமும் சாஸ்திரங்கள் பிரசித்தியாக இருக்குது அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான் முதல்ல உத்தம புருஷான்னு பாண்டியனுடைய மனசு போனார் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உத்தம புருஷனாக இருக்கிற நான் தான் புருஷோத்தமான் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப் வாங்கி ஏதா புருஷன் ஸ்தோத்திர சம்பாட்சி பெருமாள் அதான்
புருஷோத்தமகான்னு சப்தம் வருமா வராதான்னு ஏன்னா சமாசம் விட்டார். அதனால் உத்தம புருஷா அப்படின்னு முதல்ல அப்படி தான் சப்தம் வரும்னு சொல்லிட்டார். அப்புறம் பாணியுடைய அபிப்பிராயம் அதான். அப்புறம் கையட்டர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் நாகோத்தமகான்னு ஒரு சப்தத்தை எடுத்துட்டு அதை நாகானம் உத்தமகா அப்படின்னு நிர்தாரண சக்தியில் போட்டு ஒரு பதசித்தி கொண்டு வர. அதுக்கப்புறம் பிரதீபக்காரர் உத்தியோகக்காரர் பார்த்தார். அவர் என்ன பண்ணால் இருட்டே வழியில் போனாக்க புருஷோத்தம சப்தம் கூட வரும் அவர் புகுந்துட்டார். அதனால் பெருமாள் தன்னை முதல்ல புருஷோத்தம்னு சொல்லாமல் இல்லை சரசபு சர்வாணி பூதானி கூட்டஸ்து அக்ஷர உச்சத்தை உத்தம புருஷஸ்து அந்நா பரமா பரமாத்மிகாசுதான்னு முதல்ல உத்தம புருஷ சப்தத்தால் தன்னை விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை புருஷோத்தம சொந்தமா. அதனால் ஓங்கி உலகம் உத்தமம். இப்போ முதல்ல பாஷ்யக்காரர் பிரம்ம சப்தத்தில் கொண்ட முதல் நிறுத்தி புருஷோத்தமம் பண்ண பிரம்ம சப்தேனே இல்லையா சமஸ்தகே பத்திரிகா அனவதிகாதிசை கல்யாண குணகனகா புருஷோத்தமகா விதீயதே. இதுக்கு முன்னால் பிரம்மசப்தத்துக்கு வேறு நாராயணோ விதியே வாசுதேவ விதியோ விஷ்ணுவ விதியதெல்லாம் கிடையாது. இல்லை பாஷ்யத்தில் அநேகமாக மூணு நாலாவது வரி தான், நாலாவது பத்தி தான் பிரம்மசப்தேனச்சே நிரஸ் அதாவது நிரஸ்த சமஸ்த ஹேயச சமஸ்திரேய சம்பந்த அனுமதி காத்திய சஞ்சேய கல்யாண குணமாக புருஷோத்தமம் அப்படிங்கிறது அதான் உத்தம இல்லையா. இங்கே கீதையில் சொல்கிறார் உத்தம புருஷத்துவன்ய புருஷோத்தம. அந்த புருஷோத்தமத்துவம் எதனால சாக்காரரையும் காட்டு நான் வேறுபட்டவனாக இருந்தேன். இந்த புருஷோத்தம சப்தமாக சகலேத்திர வைலட்சண்ய கர்ப்பம் எஸ்மாது க்ஷணமதி தோகம் அக்ஷராத புருஷோத்தம இல்லையா. உத்தம புருஷத்துவம் அந்யா அந்யத்துவம் வைலட்சணம் அப்படிப்பட்ட புருஷோத்தம சப்தத்தை உத்தமன் கோழி உலகந்த உத்தமன் உத்தமன் பேர்பாடி கோழி உலகந்த உத்தமன் பேர்பாடி அந்த சர்வேஸ்வரன் இல்லையா அவனுக்கே அர்ப்பணமாக பண்ணி இல்லையா. நாங்கள் நம் பாதைக்கு சாற்றி நீராடினா திருமணி சாற்றி நீராடுவது அப்படிங்கிறதாவது ஸ்நானம் ஜீவிதம் இல்லையா. சும்மா போய் அப்படியே ஷவர்களுக்கு போகணும்னா ஆனால் ஸ்நானங்கிறதாவது எப்படி வியாசம் பஞ்சாயத்து சொல்லுங்க அது மாதிரி ஸ்நானம் பஞ்சாயத்து சொல்லுங்க இல்லையா. முதல்ல பண்ற இல்லையா சர்க்கரத்துலேருந்து அதை வச்சு கடைசியில் வசம் இருக்கிறோம் வரையும் ஸ்நானம் பஞ்சாங்க ஸ்நானம் பஞ்சாங்க சொல்லுங்க. சாத்ரி அப்படின்னாக்க அவன் பேர்பாடி சாத்ரினாக்க இல்லை ததாஜியாக தன் பிரீத்த பேரை சங்கல்பித்து செய்யப்படுகிறதான இதாகும் இல்லையா. புத்தமன் பேர்பாடி சாத்ரி நிராடினால் இல்லையா தீங்கின்றி நாடெல்லாம் அது திங்கள் மும்மாறி தீங்கு இல்லை திங்கள் மும்மாறி. இந்த மும்மாறிங்கிறது என்னன்னு கேட்டாக்க இல்லையா கர்த்தத்துவ தியாகம் கர்த்தத்துவ அபிமான ரகிதத்துவம் கர்மசேஷ அபிமான ரகிதத்துவம் அந்த இது பரா பராபிசந்தி ரகிதத்துவம் இது மூணு தான் மூணு மாறி. இந்த சாத்விக தியாகத்தை இல்லையா சாத்விக தியாகம் இல்லையா அங்க பிரயாத்மம் கர்த்தத்துவ தியாகம் மமதா தியாகம் இல்லையா பரசங்க தியாகம் என்றதான் மூணு மாறியாக தீந்தீங்க நாடெல்லாம் தீர்மானது ஓம்பு பெருச்சென்று ஊடு கயிறுகள் இப்படி சாத்விக தியாகத்தோட பகவத் ஆராதனை ரூபமாக சர்வ பிரம்மாக்களை அனுப்பி திருவிழப்பதுதான் இதனால் ஏற்படக்கூடியதான பிரயோஜனம் சொன்னது இல்லையா. சென்னல் ஊடு இல்லை பெரும் சென்னல் ஊடு ஓம்பு பெரும் சென்னல் ஊடு கயல் உடல் ஓம்பு இந்த ஓம்பு பெரும் இவைகள் ரெண்டும் சென்னல் சொல்லக்கூடிய இந்த ஜீவனுக்கு விசேஷம் முதல்ல ஓங்குவதாகும். என்னன்னு கேட்டால் ஓக்கம் என்னன்னு கேட்டால் ஈஸ்வரனுக்கு விபூதியாக ஈஸ்வர வித்திரிக்கமாக ஈஸ்வர விபூதித்துவேன உள்ளதான வஸ்துக்களில் அச்சேதம்
அச்சேதனம் ரெண்டு. அச்சேதனத்தை காட்டு சேதனத்துக்குள்ள ஓக்கம், அச்சேதனம் ஞானாசிரியம் இல்லாததான ஜட பதார்த்தம் ஈஸ்வரன், இந்த ஜீவன் ஞானஸ்வரூபனும் ஞான குணகனமாக இருக்கிற ஞானைக்காகாரமான ஞான ஆசிரிய பதார்த்தத்தினால அச்சேதனத்தை காட்டு ஊங்கியிருந்தார். பெரும் அப்படிங்கிற சப்தத்துக்கு எதை குறிக்கிறதுன்னு கேட்டாங்க, இந்த ஜீவனுடைய அழுத்தம் எதுன்னு கேட்டாங்க, முன்னால் ஞானம் உள்ளதுனால ஊங்கினம்னு சொல்லப்பட்டது. இந்த ஞானம் எப்படி இருந்தால் பெரும் அப்படின்னா இவனுக்கு அசம்பிதமான திசையில் உபய ஊதிகளும் விழாக்குறை கொள்ளக்கூடியதான பெரும் ஞானம். இந்த ஓங்கு பெரும் சொல்லக்கூடிய இல்லையா, இந்த ஞானத்துடையதான இந்த ஜீவனுடைய தர்மபூத ஞானத்துடையதான இந்த வைசிஷ்டம் ஓங்கு என்பது பெரும் என்பது இவைகளை உடையவனான இந்த ஜீவன் தான் சென்னை. இந்த நெல் இல்லையா, இந்த நெல்லானது உள்ள இருக்கிற அரிசியே இல்லையா, உமியும் தவிடும் மூடிட்டு இருக்கிறதான ஆகாரம்தான் நெல். சரீரம் சித்தமான ஆத்மா நெல், இந்த சரீரம் யுக்தமாக சரீரத்தை கலைந்து உள்ள ஊரு ஊர் புகுந்து பார்த்தா இருக்கக்கூடியது அரிசி. இந்த நெல்லை என்ன பண்ணுவோம், நெல்லேருந்து அரிசி இருக்கு, உமி உமிங்கிறது கொஞ்சம் ஸ்தூலமாக இருக்கு, அதை காட்டும் கொஞ்சம் சூட்சமாக இருக்கிறது தமிழ். இது அண்ணே போக்கினால் கிடைக்கிறது இல்லையா, இந்த சென்னன்னு இந்த தேகம் சித்தமான ஆத்மா, ரெண்டு தேகம் ஸ்தூல தேகம் சூக்ம தேகம் இவைகள் ரெண்டு நீங்கிறதான ஆத்மா. அது வந்து முதல்ல சென்னை அல்லது நெல்னாக்க ஒன்று ஸ்தூலமாக இருக்கிறது தேகம், சூக்ஷமாக இருக்கிறது இந்திரியம். தேகேந்திரியாதிகளை காட்டிலும் விலக்கணமாக இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற ஜீவன் ஏன் இந்த மேலிருக்கு நெல் பேர் செந்நெல்னு சொன்னாலும் அது சிவப்பாக இருந்தால் சிவப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அந்த நெல்லுடைய துணி இதில், அதனால் சிவப்பாக இருக்கிறது ரஜம் கருப்பாக இருக்கும் தம குணம் ரஜஸ்தம குணம் மிஸ்ரமாக இருக்கிறதானே இந்த சரீரம் இருக்கே. இந்த சரீர இந்திரியாதிகள் இவைகளை உமியில் தோண்டும் போது இருக்கிற இவைகளை விளக்கினால் உள்ள ஞான சுரூபனாக படிச்சுன்னு இருக்கிறதான என்ன வெண்மையார் சத்வா சந்தாயத்தை ஞானம் அப்படின்னு சத்துவகுணத்தினால் உண்டாகக்கூடிய ஞானத்தால் வெண்மையாக பிரகாசிக்கிறதான உள்ள அரசு போல இருக்குது. அந்த செந்தல் நூல் அப்படின்னா அந்த செந்தலுக்குள்ளே இந்த இப்போ இந்த செந்தல்லாம் இந்த தேகத்தெல்லாம் இப்போ கேட்டு போட முடியாது, ஆனால் இந்த ஞானமானது இதுக்குள்ளே ஊடு புகுந்து இந்த தேகத்தை விலக்கி இந்த ஆத்மாவை சாட்சாத்திருக்கிறது இந்த ஞானம். அதான் யோகம்ன்ற ஞானம் இல்லையே. அந்த யோகம் என்ன பண்ணும் இல்லையா, இந்த செந்த நூல் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்களெல்லாம் விலக்கி கொண்டு கொடுக்கும். இந்த சரீரம் இந்த சரீரத்தோடு இந்த ஆத்மா இருக்கும்பொழுதே இந்த சரீரத்தை விலக்கி உள்ளே இருக்கிற ஆத்மாவை சாட்சாத் அதான் செந்தல் ஊடு. செந்தல் ஊடு கயல் உகலை இல்லையா, கயல்னாக்க கயல்ங்கிறது தமிழில் தமிழ் தமிழர்கள் கயல்னு கண்களை வாசத்த கயல் போன்ற கண்கள் தான். இந்த கயல்ங்கிறது உபமானம், உபமானமே உபமையிலையும் சொல்லி கொடுத்து விட்டுருந்தான். பூர்ண உபமை அப்படின்னு தாவி வையம் கொண்ட தடம் தாமரை கட்டே, தாமரைங்கிறது உபமானம் தான், எதுக்கு அடிகளுக்கு தாமரை அடிகட்டேன்னு சொன்ன தா தடம் தாமரை கட்டேன்னு சொன்னாலே உபமானமே உபமையிலையும் சொல்லி கொடுத்தோம். எதனால இந்த உபமானத்துடைய பிரசித்தி எடுத்து செய்யறதுனால இதை சொன்னாலே எப்பவுமே என்னன்னு தெரிஞ்சு. இது மாதிரி மதங்கள் மின்னிலே இருக்கே இத்தியாதிகள்லாம் உபமானமே உபமே சொல்லி கொடுத்தோம். அதனால் இங்கே கயல் அப்படிங்கிறதாவது இல்லையா, கயல் போன்ற கண்கள், கண்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இல்லையா, அதாவது சாட்சாத்காரத்துக்கு தரிசனத்துக்கு இல்லை கயல்லாம் ஒன்றே அழகாக இருக்கிறதால இந்த கண்ணு அப்படின்னு இல்லை கயல்ங்கிறதுனால கண் சொல்லப்படுறது, கண்ங்கிறதாவது இது அது சாட்சாத்காரத்துக்கு சாதனம் சுவாமி சார் உள்கண்ணு சொல்ல அதுதான் கயல் உகழ்வு. நின்ற நிலை கூற நிற்கும் கருமும் மேற்பது யார் நன்றியே நன்றன நாடிய ஞானமும் இது ரெண்டும் நல்கும் உட்கண்ணுடையார். உட்கண்ணுதான் வந்து ஆத்மாவை இந்த ஞானம் கொண்டு ஆத்மாவை சாட்சாத்து இது புறக்கண்ணுக்கே அது இது எல்லாத்தையும் பார்க்கணும்.
முட்டனானது நேரம் உள்ள பொழுது ஆத்மாவை பார்க்கும். நல்கும் முட்டனுடைய ஒன்றிய பக்தியும் ஒன்றுமில்லா விரைவால் கருளால் அன்பு பயன்பெறும் அருள் அறிந்தவர் அந்த அதுதான் உட்கண். அந்த கையல் உகழ உள்ள பொழுது அந்த கண்ணானது இந்த ஆத்மா இல்லாத்திர ஒன்று உங்கள் ஒன்று நடத்தும். இப்படி எப்படி இப்போதான் இப்போ தான் அதனால ஃபோட்டோ எடுக்கிறோம்லாம் இல்லை அது புரிஞ்சுக்கூட ஃபோட்டோ எடுக்கணும், புரிஞ்சுக்கணும் படிச்சு ஃபோட்டோ எடுக்கணும், பல விதமான ஆக்காரங்கள்லேருந்து ஃபோட்டோ எடுப்பது இல்லையா. அது மாதிரி இன்றைக்கு தற்போது இந்த ஞானம் யோகத்தினால் ஏற்பட்ட தற்போது தற்போது ஞானமாக இருந்து அந்த ஆத்மாவே இல்லையா அப்படி சாப்பிட்டு ஏ காலேஜெலாம் ஃபங்க்ஷனில் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் தானே இல்லையா. இந்த மாதிரி கோயில் ஒரு ரொம்ப பிடிச்சிருப்பா அந்த மூணு வரைக்கும் இல்லையா. அது மாதிரி அதான் மூணு போயிட்டு வருது கண்ணானது இந்த ஆத்மா அப்படி சாட்சாத்து. இது பகவத் ஆராதன ரூபமாக மூன்று விதமான சாத்விக தியாகத்தோடு அனுஷ்டிக்கப்படுகிற நித்திய நைவேத்திய கர்மங்களும் தனக்கு சக்கியமான வர்ணாசிரம தர்மங்களும் நியதமாக அனுஷ்டிக்கப்பட்டால் பிரயோஜனாந்தர ரகிதமாக சாத்விக தியாகத்தோட பகவத் ஆராதனும் அனுஷ்டிக்கப்பட்டால் அதுவே ஆத்ம சாட்சாத்திற்கு ஏற்றுவாகும். அதனால இந்த ஞானம் இந்த விகசித்து இந்த ஆத்மாவை சாட்சாத்தரிக்கும்ங்கிறது இல்லையா. கீதையில் ஸ்பஷ்டமாக சாதிக்கப்பட்ட விஷயத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இல்லையா சாட்சி நீராடினார் இல்லையா. திங்கள் குமாரி மீது இல்லையா ஓங்கு வெறிஞ்சன் பயன் உங்களை ஒரு பொருட்டு இப்படி ஆத்ம சாட்சாத்தான ஏற்பது ஏற்பது பொருட்டு இந்த கர்மயோக தாண்டிக்கு முதல்ல என்ன வேணும் ஜீவபர யாத்தாத்மிக ஞானம் இல்லையா. அது கிலோ என்ன விலை எங்கே கிடைக்கிறது எந்த கடையில் கிடைக்கிறதுனாக்க அது ஆச்சாரியர்கள் ஏன் அந்த ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களை எப்படி போகணும் அவர்கள் எப்படி உபதேசிக்கணும் தத்வித்தி பண்ணிப்பாதேன பரிப்பிரஸ்னேன சேவை உபதேசியந்தி தே ஞானம் ஞானினகா தத்வதரிசனம் ஏ இதுதான் கீதையில் இந்த யோகத்தை ஆரம்பிக்கக்கூடியதானே ஞானத்தை பெறுவதற்கான வழியை சொல்ற ஏ அது ஆச்சாரியர்களை ஆச்சாரியர்கள் அபிகமனம் பண்ணும் ஆச்சாரியர்கள் அணுகி செய்யும் தான் சத்துவோத்தரனாய் சாவதானாய் சமய உபசந்தனாய் உபசந்தனம் தான் நெருங்கி செல்லும் ஏ உப்பகமனம்னாலே நெருங்கி செல்வது இப்போ சதனம்னாலே அங்கேயே இருக்கணும்.